அரை ட்ரௌசர் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு எச் ராஜாவை அலேக்கா தூக்கிட்டு போன காவல்துறையினர். அரை ட்ரௌசரை வாங்கி கொடுக்காம புடையில நாலு போடு போட்டு வண்டியில ஏத்திருக்கிறாங்க. வண்டியில ஏத்துறதும் தெரியாம எச் ராஜா அவர்கள் டாடா பாய் பாய்னு கையாட்டிட்டு இருந்திருக்கிறாப்ல கேடி ராகவ மாதிரி. வெரி பேட் மிஸ்டர் எச் ராஜா. வர வர இந்த பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளில் அங்கே நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் வெறும் திமுக காரங்களை மட்டும் இன்வைட் பண்ணுறாங்க. நாங்கள் எங்களை என்ன நினச்சிக்கிட்டீங்க, நாங்களாம் ஒரு கட்சிக்காரங்க கிடையாதா, எங்களுக்கெல்லாம் வந்து பைத்தியக்கார சர்டிஃபிகேட் கிடையாதா, நாங்கள் வந்து பேச மாட்டோமா அப்படின்ட்டு சொல்லிட்டு பொசுக்குன்னு கோச்சிக்கிட்டு வந்திருக்காப்புல எச் ராஜா அவர்கள். அப்படி நீங்கள் எங்களை அடுத்த தலைவரிலிருந்து கூப்பிடலை அப்படின்னா நாங்கள் வந்து மார்ச் நடத்துவோம். அதாவது மார்ச்னா என்னன்னா ஏப்ரல் மார்ச். அதை போல அரை ட்ரௌசரை போட்டுக்கிட்டு அப்படியே சாட்டை எடுத்துட்டு கச்சக்கு கச்சக்கு கச்சக்குன்னு அடிச்சுக்கிட்டு அப்படியே மார்ச் பாஸ் போவாங்க பைத்தியக்காரங்க மாதிரி சுற்றி சுற்றி. அவங்களே சிரிச்சுப்பாங்க, இதெல்லாம் மன்னிப்பாங்க அவங்களே. இதுதான் மார்ச், இதை பண்ணுவேன்னு சொல்லி கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாப்புல எச்சரிக்கை எடுத்துருக்கிறாப்புல. இந்த எச் ராஜா கும்பலையும் இந்து முன்னணி கும்பலையும் கொண்டு போயிட்டு கைது பண்ணி மண்டபத்தில் வச்சா எங்களுக்கு சகல வசதிகள் பண்ணி கொடுங்க, ஏசி போடுங்க, ரூமு போடுங்க, பிரியாணி கொண்டு வாங்க, அதை கொண்டு வாங்க. ஏய் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, ஏ பிஜேபி காரங்களே, நான் தான் தெரியாமல் தான் கேட்குறேன், உங்களை கைது பண்ணி வச்சுருக்காங்களா இல்லை மாமியார் வீட்டில் கூட்டுன்னு வந்து குந்த வச்சுருக்கிறாங்களா, உங்களுக்கு வடை பாயாசம் எல்லாத்தையும் வச்சு போலீஸ்காரங்க பரிமாறுவாங்களா என்ன, என்னங்கடா இன்னும் கிறுக்கு பிள்ளைகளாகவே இருக்கிறீங்க, எங்கே கைது பண்ணாலும் அப்படிதான் வச்சுருப்பாங்க. நீங்கள் என்ன குஷ்பூன்னு நினச்சிக்கிட்டீங்களா, உங்களுக்கு எல்லா படிவிடைகளையும் உடனே செய்யறதுக்கு, அதெல்லாம் அதிமுக ஆட்சி காலத்தில் ராஜா, இது திமுக ஆட்சி. ஏதோ சின்ன பசங்க மேடையில் ஏறி பேசிட்டு இருந்ததுனால அவங்கள போயிட்டு ரெண்டு பேர் போயிட்டு அடிச்சு வந்துட்டீங்க. இதுவே அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன்னா செருப்பு மட்டுமா காமிச்சிருந்துருப்பேன், எனக்கும் மான் கராத்தே தெரியும், கராத்தே தெரியும் அப்படின்ட்டு சொல்லி ரொம்ப ஆக்ரோஷமா ஜோக் பண்ணிருக்கிறாப்புல. நாம் தமிழர் கட்சி தம்பியெல்லாம் நல்லா கேட்டுக்கோங்க, அண்ணன் வந்து 85 ஏக்கர் மாமியார் வீட்டில் தரலன்னு சொல்லி சொத்து சண்டை வந்து போட்டுட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அண்ணியாரை வந்து கூட்டிகிட்டு வரும்போது வரதட்சணை வேற தரலையாம், அதாவது டவுரி வேற தரலையாம், அதுக்கு வேற ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு. அப்புறம் வந்து அண்ணியோட பேசியே ரொம்ப நாள் ஆகுதான் அப்படின்ட்டு உங்கள் அண்ணனே பேட்டியை கொடுத்துருக்காரு. இவ்வளோ பிரச்சனை இருக்கக்கூடிய அண்ணன், அதாவது உங்களுடைய நொன்னை சீமான் அவர்கள், நீங்கள் அடி வாங்கினா என்ன மெதி வாங்கினா என்ன, அவர் வந்து என்ன வக்காலத்தை வாங்கிட்டு பேசிட்டா இருக்கப்போறாரு. அண்ணன் சீமான் அண்ணன் உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள், உண்மையாகவே நீங்கள் வந்துடுவீங்களானே அடிச்சிட்டா. அடி வாங்கினதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், வலிக்காது தம்பி, அண்ணனுக்கு சீன வைத்தியம், ரஷ்ய வைத்தியம், அப்புறம் வந்து ஃப்ரான்ஸ் வைத்தியம், இங்கெல்லாம் அண்ணனுக்கு நிறைய கலைகள் தெரியும், பாட்டை முப்பாட்டை ஃப்ரான்ஸ் நாட்டினுடைய பாட்டை முப்பாட்டை, இவங்க எல்லா இதையும் கலந்து தலைவன் வந்து உங்களுக்கு வந்து மருந்து போடுவாப்புல, பத்து போடுவாப்புல. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரசியல் ஆளுமையும் அவரு எது பேசினாலும் கண்டென்ட்டா மாறக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு ஆளை கைது பண்ணியிருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில். அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழர்களுடைய பாரம்பரிய, அதாவது நம்மளுடைய முப்பாட்டன் காலத்திலேயே வந்து கற்றுத்தரப்பட்ட கராத்தே, அப்புறம் வந்து ஜூடோ, கதகளி, பரதநாட்டியம், அப்புறம் வந்து லூடோ, இந்த லூடோ கேம்லாம் விளையாடுவாங்களே அது, அப்புறம் தாயக்கட்டை, அப்புறம் உருட்டி உருட்டி விளையாடுவாங்க தாயம், அது என்ன பல்லாங்குழி, இதெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஆசான், ஒரு மிகப்பெரிய மாஸ்டர், அவரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இவங்க ரெண்டு பேரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வச்சு பேச போகிறோம். நம்மளுடைய செட் ப்ராப்பர்ட்டியில் புதுசாக ஒன்று வந்திருக்கு, என்னடான்னு பார்க்குறீங்களா? அதாவது நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் சொம்பு சொம்பு சொம்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, அதனால தான் இந்த சொம்பை கொண்டது நானே வச்சுட்டேன். அதனால் தயவு செஞ்சு வந்து கமெண்டில் வந்து சொம்பு சொம்புன்னு சொல்லாதீங்க, ஏதாச்சும் புதுசாக பேசுங்க, அரசியல் பேசுங்க, அரசியல் கேள்விகள் கேளுங்க, நாகரிகமான ஒரு உரையாடலுக்கு நம்ம போவோம்னே, சும்மா சொம்பு சொம்புன்னு சொல்லியே நல்லாவாக இருக்கும். இந்த சொம்பு எடுத்து கீழே வச்சிடறேன் கொஞ்சம் நேரத்துக்கு உங்களுடைய கவனத்துக்கு. ஒரு மனநல பாதிக்கப்பட்டவன்னு கூட பார்க்காம இப்படி கைது பண்ணியிருக்கீங்களே, உங்களுக்கு மனசாட்சி இருக்கா, மனிதாபிமானம் இருக்குதா, அவர் அப்படி என்னதான் தப்பு பண்ணிட்டாரு நீங்க அவரை கைது பண்ணிருக்கீங்க? கல்வி கூடங்கள் பயங்கரவாதிகளுடைய கூடாரமா மாறிடுச்சு, இதை நாங்க தான் தட்டி கேட்கணும் அப்படின்னு பாஜகவினுடைய சார்பிலும் இந்து முன்னணியினுடைய சார்பிலும் பாஜகவினுடைய தேசிய செயலாளர் அண்ணன் எச் ராஜாவினுடைய தலைமையில போராட்டம் பண்ணிருக்கிறாங்க. இதுல என்னங்க தப்பு பண்ணிட்டீங்க, அப்படி என் கட்சிக்காரங்க என்னதான் தப்பு பண்ணிட்டான்னு இப்படி வச்சு நீங்க செஞ்சிருக்கீங்க? அதாவது அந்த பாரதியார் பல்கலைக்கழகத்துக்கு முன்னாடி அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கிறாங்க, இதுக்காக இந்திய நாட்டினுடைய தேசிய தலைவர் எச் ராஜாவே நீங்க வந்து கைது பண்ணிடுவீங்களா, அப்படி என்ன தப்பா பேசி விட்டாருங்கிறேன். நான் தலைவனுக்கு வேற வேலையே கிடையாது,
நல்ல வாய்க்கிலேயே பேச வேண்டியது கோர்ட்டாவது டேஷ் ஆகுதுன்னு வேண்டியது காவல்துறை டேஷ்ன்னு வேண்டியது எல்லாம் பேச வேண்டியது, அப்புறம் சாவர்கர் மாதிரி மன்னிப்பு கேட்க வேண்டியது, அப்புறம் பைத்தியக்காரன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ண வேண்டியது, இவருக்கு இதே வேலையாக போச்சு. அப்படி என்ன அந்த போராட்டத்தில் அவர் வந்து பேசியிருக்காரு அப்படின்ட்டு பார்த்தோம்னா, திமுக காரர்களை மட்டும் பள்ளி கல்லூரிகளில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு கூப்பிடுறீங்க, ஆனால் எங்களெல்லாம் கூப்பிடவே மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு அவர் கோச்சிங் ஆப்பில் இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் அரை ட்ரௌசர் போட்டுக்கின்னு ஆர்எஸ்எஸ்னுடைய ரூட் மார்ச் நடத்தியே தீர்வோம் அப்படின்ட்டு ஹெச் ராஜா அவர்கள் எச்சரிக்கை கொடுத்துருக்கிறாரு. இந்த ரூட் மார்ச்னு சொல்கிறாருல்ல அண்ணே, அந்த ரூட்டு மார்ச்சு அப்படின்னா என்னென்னா, இவங்கெல்லாம் அந்த காலத்தில் வந்து இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் அரை ட்ரௌசர் போட்டுக்கிட்டு இருப்பாங்களே, அதை போல் அந்த அரை ட்ரௌசரை மாட்டிக்கிட்டு பொட்டு அப்படியே நீட்டாக பொட்டு கூட கிடையாது, செந்தூரத்தை எடுத்து அப்படியே நேராக வந்து அப்படியே தூக்கி போட்டுக்கிட்டு அப்படியே கிரவுண்டில் போயிட்டு ஓடி பிடிச்சி விளையாடுவாங்க, கெக்க பக்கே கெக்க பக்கேன்னு சிரிப்பாங்க, அந்த இலத்தலைகள்லாம் உடச்சிட்டு சுற்றிட்டு ஓடுவாங்க. இதெல்லாம் நாங்கள் பள்ளியிலையும் கல்லூரிகள்லையும் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லி ஹெச் ராஜா அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இதெல்லாம் கல்லூரியில் பண்ணால் நல்லாவா இருக்கும், கொஞ்சோண்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்படியெல்லாம் பேசிக்கொண்டு இருந்த ஐயா ஹெச் ராஜா அவர்களை, ஐயா பெரியவரே நீங்கள் ரொம்ப பேசிகிட்டு இருக்கீய, கலை இந்த பக்கம் வாங்க அப்படின்னு அரை ட்ரௌசர் நான் வாங்கித்தரேன் அப்படின்ட்டு கூட்டின்னு போய் அப்படியே பயப்படியே ஏமாற்றி வேனில் ஏற்றி கைது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது கைது பண்ணது கூட தெரியாம கழுத உட்காந்துக்கிட்டு டாட்டா காமிச்சிட்டு போறாரு, டாட்டா டாட்டா அப்படின்னு. இப்படிதான் ஹெச் ராஜாவை காவல்துறையினர் கைது பண்ணியிருக்கிறாங்க. ஒரு தேசிய தலைவர் ஒரு பெரிய மனுஷன்னு பார்க்காம கூடவா இப்படியெல்லாம் பண்ணுவீங்க காவல்துறையினர் அவர்களே? அது மாதிரி ஹெச் ராஜாவை மட்டும் இல்லாம பாஜகக்காரங்க எல்லாரையுமே கைது பண்ணி தனியார் மண்டபத்தில் கைது பண்ணி வச்சிருக்கிறாங்க. அங்கேயும் போய் பாருங்கள், வசதிகள் சரியா இல்லை அப்படின்னு போய் அங்கேயும் போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. என்ன வெண்ணையிலா எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, நீங்கள் என்ன மாமியார் வீட்டுக்காக வந்திருக்கிறீயே, உங்களுக்கு சில பல வசதிகள் செஞ்சு ஒரு ரூம் போட்டு அதில் ஏசி மாட்டி அங்கேயே வந்து ஒரு புட்டியை கொண்டு வந்து வச்சு என்ன என்ன வாட் இஸ் திஸ் ஆ, அங்கேயே உக்காந்து இலைய போட்டு தின்னு சமைச்சு அங்கேயே டாடா போட்டுடலாம்னு நினச்சிங்களா? போராட்டத்தில் கைது பண்ணா அப்படிதான் கூட்டு போய் வைப்பாங்க, உங்களுக்கு சகலமான ஸ்தூலமான வசதிகள்லாம் செஞ்சுலாம் வைக்க மாட்டாங்க, எல்லா ஊர்லயும் கைது பண்ணா அப்படிதான் கொண்டு போய் வைப்பாங்க. ஓ, நீங்க இந்த உங்க கட்சியில் இருக்காங்களே குசுபு மகளிர் அணியில, அவங்க இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லையே உட்காந்து போராட்டம் நடத்திட்டு வெளில வந்து கையமையா கையமையான்னு கத்திட்டு சகல வசதிகளோட பண்ணாங்களே, அந்த மாதிரி நினைச்சிக்கிட்டீங்களா? பொது இடத்துல கைது பண்ணா அப்படிதான் கூட்டிட்டு போய் வைப்பாங்க, அவங்க பண்ணி தர்றதுதான் வசதி எல்லாமே, நீங்கள் அதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு தானே இருக்கணும் கழுத. அதானே மக்களுக்காக ஏதாச்சும் தெருவில் இறங்கி போராட்டம் ஈராட்டம் நடத்தியிருந்தா தானே அதுக்கு முன்னாடி வந்து தெரியும். கல்லூரி நிகழ்ச்சியில் உங்களை கூப்பிடலை அப்படின்றதுக்காகலாம் நீங்கள் வந்து போராட்டம் நடத்துகிறீங்க, பள்ளி கல்லூரிகளில் உங்களை கூப்பிடலன்னு போராட்டம் பண்ணுறீங்க, ரைட்டு ஓகே அதை கூட ஏற்றுக்கணும் வச்சுக்கோங்களேன். இந்த பத்மா சேஷாத்ரின்னு ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, அந்த பள்ளிக்கூடத்தில் இந்த வாத்தியார் வந்து ஒரு சிறுமிசம் பண்ணி விட்டாப்புல, அப்போ எங்கே போயிருந்தீங்க? அப்புறம் இந்த யார் இந்த கிருஷ்ணர் வேஷம் யாருப்பா அவரு? ஓ சிவசங்கர் பாபா, அவரு கூட நிறைய சேட்டைகள் பண்றாங்கன்னு சொல்லி மாணவர்கள்லாம் பதிவை போட்டு அன்னைக்கு ட்விட்டரே ட்ரெண்ட் பண்ணாங்க. அக்கா கனிமொழி வேற கண்டனம்லாம் தெரிவிச்சிருந்தாங்க, தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. அப்பெல்லாம் நீங்க எங்க போனீங்க? ஓய் மாமி வீட்டில் உட்காந்துக்கிட்டு பாயாசம் பால் பாயாசம் சாப்பிட்டுட்டு இருந்தீங்களா? ஓ பருப்பு பாயாசம் சாப்பிட்டு இருந்தாரா? பருப்பு பாயாசம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்கிறீங்க நீங்க மிஸ்டர் ஹெச் ராஜா, வெரி பேட் பாய். உங்களெல்லாம் கூட்டு போனா அந்த மண்டபத்துல வசதியெல்லாம் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க, அங்கே கூத்த வச்சு சாயந்தரம் வரைக்கும் உட்காந்துருங்க, அதான் சரியா இருக்கும். அப்புறம் அவங்களே கழுத்தை பிடிச்சி புடஞ்சில நாலு போடு போட்டு அனுப்பிச்சு விட்டுருவாங்க, வீட்டுக்கு போயிட்டு உட்காந்துக்கிட்டு மீண்டும் பருப்பு பாயாசம் சாப்பிடுங்க மாமா. ஹெச் ராஜாவே கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, 100% இல்லை இல்லை 200% நம்மளுடைய கராட்டே மாஸ்டர் மிகப்பெரிய ஜாம்புவான் அண்ணன் சீமான் அவர்களாக தான் அப்படின்ட்டு நான் சொல்லலை, சுட்டு வட்டாரத்தில் பேசிக்கிறாங்க, கிசு கிசுக்கிறாங்க பார்த்துக்கோங்க. அண்ணன் அவர்கள் பாதுகாப்பான ஒரு இடத்துல அதாவது மண்டபத்துக்குள்ளே நின்றுக்கிட்டு செருப்பை தூக்கி காமிச்சிருக்கிறாப்புல, இதை பார்த்து நம்ம நாடி நரம்பெல்லாம் அப்படியே உசுப்பேறி போய் அதே போல தோணியில மேடை மேலே ஏறி கேவலப்பட்டிருக்கிறாங்க அண்ணனுடைய தொம்பிகள். இப்படியெல்லாம் பேசி உள்ளூரில் விரோதத்தை வளர்த்து கொண்டால் இவருடைய எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்னு அண்ணனுக்கு கவலை கவலை ஏதாச்சும் இருக்குதா? அட ஆமாப்பா, அண்ணனே பாவம், அவர் என்ன பண்ணுவாப்ல பாவம், அவரே மாமியார் வீட்டில் அண்ணனுக்கு வந்து 85 ஏக்கரை எழுதி கொடுக்கல அப்படின்னும், வரதட்சணை எதுவும் கல்யாணத்தப்போ கொடுக்கல அப்படின்னு கோபத்தில் அப்படியே கையை பிசைஞ்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காப்புல. அண்ணிக்கிட்ட கூட அவர் பேசுறது இல்லையாமே, அப்படியா தம்பிகளா
அது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு தானே பாக்குறீங்க. பேட்டில உங்க அண்ணன் தாண்டா சொன்னாரு நான் முண்டாடியோட பேசுறது கிடையாதுன்னு. அவருக்கே 1008 பிரச்சனை இருக்கும் போது உங்களை எப்படிரா வெண்ணையில காப்பாத்துறதுக்கா அவர் ஒரு வாய்ப்புல அப்ரண்டிஸ் போயிடலாம். இப்படி உங்களுக்கு பிரச்சனை வரும்போது அண்ணன் கத்து கொடுத்தாப்ல அந்த கராத்தே, குச்சிப்புடி, கும்ஃபு, தையம், அப்புறம் பரதநாட்டியம், இதை போல வர்ம கலைகளெல்லாம் நீங்க பயன்படுத்திருக்க வேண்டாமா? அப்பவே அண்ணன் சாப்பிடுற ஆமக்கறியை போலவே நீங்களும் சாப்பிட வேண்டியதுதானே. அப்பதானே உடம்புல சத்தும் தெம்பும் இருக்கும். ஏன்னா நீங்க ஆமக்கறி சாப்பிடலன்னு கேட்டா அண்ணன் வந்து அவரே சாப்பிட்டுக்கிறாப்ல, எங்களுக்கெல்லாம் தரமாட்டுறாப்ல அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது. அப்படிதான் ஒருத்தன், ஏனே ஆமக்கறியை நீங்கள் மட்டும் சாப்பிட்றீங்களாமே, தம்பி பயல்களுக்கெல்லாம் தர்றதே இல்லையாமே அப்படின்ட்டு கேட்டா, ஏண்டா சட்டியில் இருக்கிறது எனக்கே பத்த மாட்டேங்குது, இதில் எங்கடா இருந்து தம்பிகளுக்கெல்லாம் கொடுக்கறதுன்னு சொல்லி அண்ணன் சண்டைக்கு வந்துட்டு இருக்கிறாப்புல. அண்ணன் கராத்தே தெரியும், கும்பு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்புல, இதெல்லாம் தம்பிகளுக்கு கழுது சொல்லி கொடுக்காமலாம் இருந்திருப்பாப்புல. இதெல்லாம் நம்ம அண்ணன்கிட்ட கற்றுக்கிடாம தம்பிங்க வந்து அடி வாங்கிட்டு வந்துருக்குறாங்க. வெரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதுவும் அவ்வளோ கும்பல் இருந்த இடத்துல ரெண்டே பேலுக வந்து அடிச்சிருக்காங்க பாருங்க. அந்த அளவுக்கு நீங்க வீக்கா இருக்கிறீங்க. அதுலயும் ஒருத்தன் பின்னாடி இருந்து தள்ளுறான், ஏய் ஏய் நீ போ, ஏய் நீ போ, நீ போ, ஏய் நீ போயிட்டு அடி வாங்க அப்படின்னு அண்ணனுடைய பேரை கெடுக்கிறதுக்கே வந்திருக்கீங்களா நீங்க? என்னன்னா அண்ணனுக்கு அது தெரியும் இது தெரியும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அண்ணன் என்னடானா கராத்தே பண்றதுக்கு பதில் பாக்ஸிங்கை கொண்டு போயிட்டு கராத்தேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாப்புல. அண்ணனுக்கு எது கராத்தே, எது பாக்ஸிங், எது ஆமக்கறி, எது மாட்டுக்கறி, எது கோழிக்கறினே தெரியல. எங்க அண்ணனுக்கு கராத்தேலாம் தெரியும், எப்படி இருந்தாலும் நம்மள காப்பாத்தி விடுவாரு அப்படின்ட்டு மேட மேல பேச வேண்டிய பேசக்கூடாதெல்லாம் பேசி அற வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அதாவது தம்பிகளாகிய நீங்கள் மேடையில போயிட்டு ஏறி நின்று பேசி அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இதுக்கு நம்ம அண்ணன் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? ஏதோ சின்ன பசங்கன்றதுனால அவங்க கிட்ட போயிட்டு தகராறு பண்ணி விட்டிய, அதுவே நான் அந்த மேடையில இருந்திருந்தனா செருப்பை காமிச்சிருக்க மாட்டேன், அவங்களை அடிச்சு பத்தி விட்டுருப்பேன் அப்படின்ட்டு வாய்ஸ் எவ்வளோ பேசியிருக்கிறாப்ல. தலை எவ்வளவு தில்லா பேசியிருக்குது, அந்த மாதிரி இருக்கணும்டா. அட்டி வாங்கினாலும் மீசையில மண்ணு ஓட்டல அப்படின்ட்டு பேச வேண்டாமா? அண்ணே எனக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுங்கண்ணே, நீங்க அந்த இடத்துல இருந்திருந்தா தம்பிகளை காப்பாத்திருப்பீங்க? உண்மையா உங்களுடைய மனசை தொட்டு கொஞ்சோண்டு சொல்லுங்கண்ணே. மொத ஆளா மேடையிலிருந்து எகிரி குச்சி மான் கராத்தேவும் கத்து வச்சிருக்கிற நீங்க ஓடி இருந்திருப்பீங்க. நீங்க தம்பிங்களை உசுப்பேத்துறதோட சரி, அதாவது ஒண்ணு இல்லைண்ணே சொல்றதுக்கு, உங்களை சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை. ஏய் அங்க வந்தாங்க என்ன, உங்களை பேட்டி எடுக்கிறதுக்காக ஆங்கருங்க வந்தாங்களே, அவங்கள போல அவங்க கிட்ட போயிட்டு கராத்தே கும்பலாம் காட்டலாம் நீ காட்டலாம்னு நினைச்சிக்கலா? அண்ணே இப்படி நீங்கள் உசுப்பேத்தி உசுப்பேத்தியே போற வர்ற இடங்கள்லாம் தம்பிகளுக்கு அற வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. தம்பிகள்லாம் சேர்ந்து ஒரு நாள் உங்களை அடிக்க போறாங்க பாருங்க, வழி தாங்க முடியாமல்.